கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 18:1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல்களை உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமை கிருபையாய் அழைக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறான். காத்திருக்கிறவனின் அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கண்கள் அவரை நோக்கி இருக்கும். காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் யாரை காத்திருக்க வைத்திருக்கிறாரோ அவர்கள் காத்திருக்கும் காலத்திலே செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்களில் ஒன்று அவரை நோக்கி இருப்பது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், அல்லது கர்த்தரனை காத்திருக்க வைக்கிறார் என்று சொல்லுகிறோம். இந்த காத்திருக்கும் காலத்தில் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறது? நம்முடைய இருதயம் எதை எதிர்பார்த்திருக்கிறது? ஆபிரகாம் பாருங்கள், கர்த்தரை கண்டவுடனே அவன் ஓடிப்போய் பாதத்தில் பணிகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், மூவராய் வெளிப்படுகிறார். என்ன செய்தார் என்றால், அவர் அங்கே வந்து நின்றார். நின்றதும் ஆபிரகாம் ஓடி போய் பாதத்தில் பணிகிறான். காரணம் என்ன? அவர் வந்து நின்றதும் ஓடிப்போய் பாதத்தில் பணிய காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவன் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை காத்திருக்க வைக்க மாட்டார்கள். நமக்கு தெரியும், இதே கர்த்தர் ஆமென் கிதியோனை சந்தித்த போது அவன் இன்னும் போரடித்து கொண்டு தான் இருந்தான். கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்து விட்டார். இங்கே அவர் வந்து உட்காரவில்லை. காரணம், அதற்கு முன்னதாக ஆபிரகாம் போய் அவரை சந்தித்தார். நாம் தேவனை தேடுகிறவர்களானால் நாம் தேவனுக்கு காத்திருப்போம். நாம் தேவனை தேட வைக்கிறவர்களானால் நாம் தேவனை காத்திருக்க வைக்கிறோம். இந்த காத்திருக்கும் காலத்திலே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நான் கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருப்பேனானால், என்னுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால், என்னுடைய உள்ளம் அவரை எதிர்பார்த்து இருக்குமானால், நான் உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்ற அர்த்தம். கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வாராக.